இவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டு 5 இயர்ஸ் ஆகுது சுந்தரன் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து நோ சைல்ட் பிசிஓடி ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் சைடில் நார்மலாக இருக்கா, அவங்களோட டியூப் நல்லா இருக்கான்னு செக் பண்ணியிருக்கணும். இப்போ 5 இயர்ஸ் ஆகுதுன்னா எந்த ஏஜாக இருந்தாலுமே கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கணும், டாக்டர் கிட்ட ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிருக்கணும். அண்ட் எக்ஸ்ரேலேயே டியூப் நல்லா இருக்கா இல்லை லேப்ரோஸ்கோப்பில் டியூப் நல்லா இருக்கான்றது பெட்டர் டு செக் இட். இஃப் த டியூப் இஸ் ஓப்பன் அண்ட் தேர் இஸ் நோ அதர் ப்ராப்ளம்ஸ், பெட்டர் டு கோ ஃபார் அ ட்ரீட்மெண்ட். ஏன்னா இது வந்து அன்எக்ஸ்பிளைன்டு மாதிரி, அன்எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னா தேர் இஸ் நோ ரீசன், எதுவுமே தெரியாது. எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியிருப்பாங்க, போத் சைட்ஸ் நார்மல் சொல்லியிருப்பாங்கன்னா ஒன்லி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா, ஸோ அது ஓவலேஷன் மட்டும்தான் இஷ்யூவாக இருக்கும். ஸோ அந்த ஓவலேஷனும் நிறைய வந்து மெடிசின்ஸ் எடுத்திருக்கீங்க, டெய்லி வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக வந்தும் கன்சீவ் ஆகலைன்னா தான் நம்ம வந்து அதை அன்எக்ஸ்பிளைண்டாக சொல்ல முடியும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வந்து ஐயுஐயோ சில அதர் இல்லைன்னா ஐவிஎஃப்ஐ கூட பண்ணலாம். அன்எக்ஸ்பிளைனில் நம்ம வந்து ஒரு 3 to 4 cycles ஐயுஐ பண்ணியிருக்கீங்க அதில் வரலைன்னா தென் ஐவிஎஃப்ஐ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். இதே வந்து அபோவ் 35 இயர்ஸ் இருக்கீங்கன்னா இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் மேரிட் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாகவே போகிறது பெட்டரான ஆப்ஷன். அண்ட் அகெயின் அதுலேயும் பிசிஓடியில் வந்து நிறைய பேருக்கு வந்து டெய்லி இன்ஜெக்ஷன் போட்டு ரெஸ்பான்ஸ் வராதவங்களுக்கு மந்த் ஆன் மந்த் அது தேவைப்படணுன்னா அதில் ஐயுஐ பண்ணுறதும் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ அந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கவங்க, அதாவது ரெசிஸ்டன்ட் பிசிஓடின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஓவரியில் வந்து நம்ம கட்டிகளை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நிறைய வெயிட் ரிடக்ஷன் டயட் இருப்பாங்க, சில பேர் ஈவன் ஒல்லியாக கூட இருப்பாங்க, தின் பில்ட்டாக இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணாலுமே வந்து பிசிஓடி கண்ட்ரோல் ஆகாது, அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தான். அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் அகெயின் அந்த மெடிசன் கொடுத்து நமக்கு எக்கு முட்டை வர வைக்கலாம், கருமுட்டையே வர வைக்கிறது வந்து ஓவுலேஷன் சொல்கிறோம், அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே மெடிசன்ஸ் போட்டு நம்ம எக்கு வெளியில் எடுத்து பார்த்து குவாலிட்டி நல்லா இருக்குன்னா ஐவிஎஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே அவங்களுக்கு சொல்லணும்.